Taste the Daily. அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழா இன்று நிர்வாகிகளிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர் இப்படி தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? 40 தொகுதிகளையும் வென்று புதுச்சேரி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பகுதிகளில் 40 தொகுதிகளையும் வென்று தேசிய அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு இந்த கூட்டணி கிடையாது என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இவர் இப்படி சொல்வதற்கான காரணங்கள் என்ன, இதை குறித்தான் விரிவாக பேசவிருக்கின்றோம். நம்மோடு பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்கின்றார். திரு சிவப்பிரியன், வணக்கம். அடிப்படையில் தொடர்ச்சியாக பல முறை எடப்பாடி பழனிசாமி இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இதற்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். ஒருவேளை வாய்ப்பு ஒன்றாக கடந்த கால தேர்தல் தோல்விகளினால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி தான் தோல்விக்கே காரணம் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்ததுனால தொடர்ச்சியாக இப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா? நிச்சயமா. ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணியினுடைய தோல்விக்கு காரணம் பாஜக அப்படிங்கிறது வந்து பத்திரிகையாளர்களும் இந்த தேர்தல் கணிப்பவர்கள் மட்டுமல்லாமல் அதிமுகவில் உள்ள திரு சி வி சண்முகம், திரு அன்வர் ராஜா போன்றவர்களே வந்து கடந்த காலங்களில் வெளிப்படையாக பேசியிருக்கின்றனர். அதாவது அதிமுகவினுடனான கூட்டணியில் பாஜக இருந்ததால்தான் சிறுபான்மையினருக்கு அதிமுக மீது நம்பிக்கை வரவில்லை. 2011, 2014, 2016 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முகத்தை பார்த்து அதிமுகவுக்கு வாக்களித்த சிறுபான்மையினர் 2019, 2021 தேர்தல்களில் அதிமுகவை விட்டு முழுவதுமாக விலகி வந்து அவர்கள் வந்து திமுகவுக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கினையும் செலுத்தினார்கள். ஸோ இந்த விஷயம் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்தது. இன்னொன்று, சிறுபான்மையினர் மட்டுமல்லாமல் ஒரு சில தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சில சமுதாயத்தினர் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு இருப்பதால் பாஜகவோடு அதிமுகவினுடைய கூட்டணி இருப்பதால் அதிமுகவை நாம் ஆதரிக்க வேண்டாம். இப்போ வந்து அதிமுகவை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கோம், ஆனால் அவங்களுக்கு பாஜகவை பிடிக்காது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து அப்படி தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்னதான் அவங்க வந்து ஆன்டி டிஎம்கேவாக இருந்தாலும் பிஜேபி கூட இருக்கிறதுனால ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாத சூழ்நிலை இருந்தது. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏற்கனவே அதிமுக நீங்க கடந்த காலங்களில், அதாவது திரு சிவப்பிரியன் நீங்க சொல்றதுல இருந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா, மூணு விதமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அதாவது பெரும்பகுதியாக. ஒன்னு வந்து திமுக எதிர்ப்பு மனநிலை, பாஜக எதிர்ப்பு மனநிலை, ஒரு நியூட்ரலான ஓட்டர்ஸ். இந்த வாக்காளர்கள் அனைவரும் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை இந்த கூட்டணிகள் மாறும் பொழுது இந்த வாக்காளர்கள் அதிமுக வசம் இல்லாம அவங்க விலகி போனாங்க, அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட 44-45% வாக்கு வங்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 5-6% வந்து ஜெயலலிதா அவர்களுக்கென்று அந்த தனி செல்வாக்குக்காக போட்டவங்க. அவங்க கட்சிக்காக எல்லாம் யாரும் போடல, அந்த ஆளுமை அவங்களுடைய மேல இருக்கிற அந்த அபிப்பிராயத்துக்காக போட்டவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுகவினுடைய செல்வாக்கு வந்து கடந்த காலங்களில் இந்த கடந்த 2 தேர்தலில் வந்து நிச்சயமாக சரிந்திருக்கிறது. அதற்கு வந்து காரணம் வந்து நாம் வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்தது. இன்னொன்று, எதிர், அதாவது வந்து இந்த பைபோலர் பாலிடிக்ஸ், திமுகவா அதிமுக அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸை திருப்பி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ திமுக அதிமுக கிட்டேயே போட்டி இருந்தாலும் அதிமுக கிட்ட பிஜேபி பேகேஜ் அப்படின்னு அதிமுக நினைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணியே வந்து அது வந்து ஒரு இன்ஆர்கானிக் அலையன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கட்சி தலைவர்கள் மட்டுமே மேடையில் வந்து கட்டி தழுவி கொண்டனர், கட்சி தலைவர்கள் மட்டுமே ஒற்றுமையை பற்றி பேசினார்களே தவிர கீழே வந்து அது அந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த கூட்டணி வந்து அந்த தொண்டர்களிடையே அது பெரிய அளவில் போய் சேரல. நிச்சயமா போல முதல் கட்டமாக வாய்ப்பு ஒன்றாக ஒருவேளை சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெற அப்படின்றதை தாண்டி வாய்ப்பு இரண்டாக தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை உணர்ந்து கொண்டதால் ஒருவேளை தமிழ்நாட்டில் முழுமைக்கும் பாஜக எதிர்ப்பு மனநிலை ஒரு பெருவாரியாக இருக்குதா, அதுதான் கள நிலவரமா, அதை புரிந்து கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி வேண்டான்ற முடிவுக்கு வர்றாரா? இல்லை, ஏற்கனவே கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் நான் வந்து ரெண்டா சேர்ந்து தான் ஒரே கேள்வியாக தான் பார்க்குறேன். அதனோட ரெண்டாவது பார்ட்டு தான் இது. இப்போது பாஜக மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா, எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா பாஜகவினுடைய எதிர்ப்புகள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை போன்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது.
ஏற்கனவே திமுக எடுத்த சனாதன தர்ம ஒழிப்பாக இருந்தாலும் கூட அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது. தமிழ்நாட்டில் வந்து அந்த பேச்சுக்கு ஆதரவான ஒரு மனநிலையோ இல்லை அந்த பேச்சுக்கு ஆதரவான ஒரு குரல்களும் வர செய்கிறது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு அந்த எதிர்ப்பு நிலைங்கிறது வந்து இன்னமும் இருக்கிறது. 2010 ஒரே ஒரு சின்ன விளக்கம் திரு சிவபிரியன், அதாவது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு முடிவு பண்ணாதான் அதிமுகவின் நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி ஏன் மீண்டும் மீண்டும் இதை அடிக்கோடிடுறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஆன்டி பிஜேபி வாக்குகளை ஒரு 35-45% வரைக்கும் திமுக கூட்டணி எடுத்துக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவிற்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு ஒரு இல்ல 80-85% மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்ப பிஜேபி இப்ப ஏடிஎம்கே வந்து என்ன ஸ்டாண்ட் அவங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு தான் எடுக்க போறாங்களாங்கிறதையும் பார்க்கணும் இல்ல. அவங்க எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்த்து பேச போறாங்க. ஸோ இப்ப வந்து இன்னைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபி உடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுக வந்து பிஜேபியை வந்து பயங்கரமாக எதிர்க்கும் பொழுது அதிமுக பிஜேபி எதிர்க்க போறாங்களா இல்லை பிஜேபி எதிர்க்காமலே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்காக பாராளுமன்றத்தில் போயிட்டு சண்டை போடுறோம், உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறோன்னு சொல்ல போறாங்களான்னு பார்க்கணும். நம்ம இந்த சதவீதத்துக்குள்ளெல்லாம் வரவே முடியாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 இருந்தது போன்ற எதிர்ப்பு இருக்குதா இன்னைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும். ஆனால் எதிர்ப்பு இருக்கிறது, பாஜக எதிர்ப்புங்கிறது அந்த மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது நான் மட்டும் சொல்லல, ஏற்கனவே இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட இந்த ப்ரீ போல் சர்வேஸ் எல்லாமே அதை தான் சொல்லுது. ஒப்பீனியன் போல்ஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வந்து ராகுல் காந்திக்கு 29-30% தான் பாப்புலாரிட்டி ரேட்டிங் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ராகுல் காந்தி அவர்களுக்கு 70% இருக்கிறது, நரேந்திர மோடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30% தான் இருப்பதாக எல்லா பாப்புலாரிட்டி ரேட்டிங்ஸுமே சொல்லுது. ஸோ அதனால் இப்போ ஏடிஎம்கே வந்து இது பிஜேபி எதிர்ப்புங்கிறத அவங்க உணரலாம். தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்ப்பு அந்த அரசியலை நாம் செஞ்சோம்னா நமக்கு ஓட்டுகள் வரலாம்னு அவங்க நம்பலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பிஜேபியை திமுகவுக்கு ஈக்குவலா அவங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நாம வைக்க. அந்த ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றது போல பாஜக எதிர்ப்பு மனநிலை எவ்வளவு சதவீதம்ன்ற ஒரு கணக்குக்குள்ள போறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை வாய்ப்பு 3 அதிமுகவில் பாஜக தலையீட்டை தவிர்க்க ஒருவேளை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இந்த கூட்டணின்றது ஒருவேளை போஸ்ட்போல் அலையன்ஸா தொடரும்னா அப்போ கூட பாஜக வந்து தலையீடுகள் அதிமுக உள்வாகரத்தில் தலையிடுறதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிலிருந்து வெளிவருவதற்கு தன்னோட கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதற்கு அதற்கு கூட காரணமா இருக்கலாமா? இல்ல, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையீடு நிறுத்தி கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆகுது. அதை நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இருக்கும் பொழுது இந்த கட்சிக்கான பல முடிவுகள் டெல்லியில் எடுக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்களும் ஒத்துக்கொண்டுள்ளார், எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 2021 பிஜேபி தமிழ்நாட்டில் நாங்கள் தனியா வளரணும், அண்ணாமலை அவர்களை தலைவராக போட்டு அவங்க தனியா வளரணும் நினைச்ச பிறகு அவங்க ஏடிஎம்கே விட இன்டர்னல் இஷ்யூஸ்ல தலையிடத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் 2022 அந்த பொதுக்குழு விஷயங்கள் ஆகட்டும் சரி, அதே போன்று 2023 ஈரோடு இடைத்தேர்தலையும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய முடிவுகளை அதிமுக தான் தீர்மானிக்கும், எந்த ஒரு தேசிய கட்சியோ இல்லை ஒரு மூன்றாவது ஒரு சக்தி வந்து அதை தீர்மானிக்காது அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெளிப்படையாக அதிமுக வந்து அதை காமிச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட 2017 அதிமுகவை வந்து ஒன்று சேர வைத்த அந்த ஒரு விகரஸ்னஸ் வந்து 2022 அதிமுக வந்து பிரிஞ்ச போது அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அதிமுக முழுவதுமாக திரு எடப்பாடி அவர்களுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரெசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 66 MLAs அதிமுக கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சு முதல்ல அண்ணாமலை அவர்களும் ரவி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்திக்கிறார்கள், ஓபிஎஸ்ஐ சென்று சந்திக்கவில்லை. ஸோ அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப கிளாரிஃபை பண்ணி ரொம்ப கிளியரா அதை சொல்லிட்டாரு. அதனால பெரிய அளவு அதிமுகவினுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்ல பிஜேபியோட தலையீடு நிச்சயமா இனிமேலும் வாய்ப்பு இல்லைன்றீங்க. ஒரு அப்போது அந்த வாய்ப்பை தவிர்த்து நாம்
அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் கணக்கா? ஒருவேளை அண்ணாமலை ஒரு வளர்ந்து வரும் தலைவராக பாரதிய ஜனதா கட்சி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுது, அந்த சூழ்நிலையில எதிர்கட்சிக்கான ஸ்பேஸ ஒருவேளை பாஜக எடுத்துடக்கூடாது, அந்த ஸ்பேஸை மீண்டும் அதிமுக நீங்க ஏற்கனவே சொன்ன போல அந்த இருதுருவ அரசியல் அல்லை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக, அந்த கணக்குல வந்து பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, நாங்க ஒரு தனி தான், நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க இண்டிபெண்டன்ட் என்டிட்டி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் அதுவும் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஆம். ஒரு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நிச்சயமா அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அதிமுக நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 1.5 வருடங்களாக நிறைய விஷயங்கள்ல வந்து அதிமுக பேசுறதுக்கு முன்னாலே பிஜேபி அந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறதுங்கிறது உண்மை. அந்த விஷயத்தில் பிஜேபி எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் சரியா தப்பாங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரியது. ஆனால் அதிமுகவிட ஒரு சில விஷயங்களில் வந்து பிஜேபி வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருந்தது நிச்சயமான உண்மை. இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியும் இப்போ எங்கே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு ஏரியாவில் தான் பண்ணுறாங்க. அதிமுகவுக்கு வந்து 2021 கை கொடுத்த இடமும் அதே கொங்கு தான். ஸோ அந்த ஒரு இன்டர்னல் டைனாமிக்ஸும் நிச்சயமாக இருக்குது. நமக்கு எங்கே வந்து ஒரு அன்ஸ்டின்டட் சப்போர்ட், எதிர்ப்பே இல்லாத ஒரு சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே நம்மளை நம் மீது முதுகு சவாரி செய்து கொண்டிருந்த ஒரு கட்சி அங்கேயே வளரணும்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஏற்கனவே வளர்ந்து விட்ட கட்சி அங்கே வந்து கோலோன்றிய கட்சி வந்து நிச்சயமாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருவரும் வளருவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை அதை கூட அவர் விரும்புவாரான்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. அது அது கூட காரணமாக இருக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பு 5 திமுக கூட்டணி கட்சிகளை இழுக்கும் முயற்சியா? இப்போ அதிமுக இருதுருவ அரசியல் தான், ஆனால் கடந்த பல தேர்தல்களில் இரு கட்சிகளும் கூட்டணியில் தான் சந்திச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதியிலும் ரெட்டை இலை சின்னத்தில் நின்னா கூட அதில் ஒரு கூட்டணி இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி பலம் தான் இப்போ வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்ன்ற ஒரு நிலைமைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் திமுக கூட்டணியை கொஞ்சம் டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்கோ இல்ல அங்க உள்ள கட்சிகளை இழுப்பதற்கோ, ஏற்கனவே பாஜக தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கிறதற்கோ அந்த காரணத்திற்காக ஒருவேளை இந்த ஸ்டாண்டை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துறாரா? நிச்சயமா. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். திரு தமிமும் அன்சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று சந்திக்கிறார். அதிமுகவும் 20 சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறது. ஸோ இது மைனாரிட்டிஸை மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் வந்து இல்லை நாங்கள் வந்து பிஜேபி விட்டு விலகி வந்துட்டோம், நாங்கள் வந்து அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கோன்னு திருப்பி திருப்பி ரீஇட்ரேட் பண்ணுறாரு. அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் என்னென்னா மக்கள் மனசில் வந்து நாங்கள் திருப்பி பிஜேபிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதியணும்னு நினைக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுக கடந்த காலங்களில் பிஜேபியோடு ரொம்ப உறவு கொண்டாடிட்டு இருந்தனால இது யாரும் நம்ப முடியாத ஒரு சூழலும் இங்கே இருக்கிறது. எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, ஒருவேளை எலெக்ஷனுக்கு இன்னும் 7-8 இருக்கிறதுனால எலெக்ஷனுக்கு நெருக்கத்தில் ஏதாவது ஒரு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வருமா அப்படிங்கிற ஒரு வியூகம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் இங்கே இருக்கிறதுனால அவர் அதை மீண்டும் மீண்டும் பண்ணுறாரு. ஆனால் 2024 திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் அடுத்த தேர்தலுக்கு அதிமுகவோட போவதற்கான வாய்ப்பு அல்மோஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை அதிமுக வந்து 2024 தேர்தலை தனித்து சந்தித்து விட்டால் பிஜேபியோட சப்போர்ட் இல்லாமல் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் கிட்டையும் மற்ற கட்சிகள் மீதும் ஒரு நம்பிக்கை வரும் அவங்க மேலே, கண்டிப்பாக இவங்க இனிமேல் பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு. அந்த டைமில் கூட்டணி கட்சிகளோ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளோ இல்லை புதிய கட்சிகள் அதிமுகவினுடைய கூட்டணியில் சேர்வதற்கு நிச்சயமா வாய்ப்பு. இது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் சொல்றீங்க. 2024 கூட்டணியில மாற்றம் பெருசா இருக்குல்லன்னா கூட 2026 ஒரு அடித்தளம் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை தன்மையை பெறுவதற்கான முயற்சி. இப்படி பல கணக்குகள்னாலதான் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்றத தொடர்ச்சியா வலியுறுத்துறான்றத சொல்றீங்க. உங்கள் கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன்.